இடம்பொருள் எயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ பாக்கியாவுக்கும் பழனிசாமிக்கும் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பழனிசாமியோடைய அம்மா வந்துட்டாங்க எழில் ஒரு பக்கம் வந்து அவர் ஆசைப்படுறாரு ஓகே நல்லது தான் அம்மாவுக்கும் ஒரு துணை வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வி ரொம்பவே வந்து ஒரு ஆர்வமாக இருக்காங்க இதில் நடுவில் இன்னைக்கு அமிர்தாவையும் அதில் கூட வேறு சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷமாக அந்த ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க பாக்கியா வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னக்காச்சு அங்கே போய் என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க பொண்ணே இல்லை அவங்க கூப்பிடல அவர் பார்க்க போறடா போலமா அவருடைய அம்மாவை பார்க்க போனேன் பழனிச்சாமியோட அம்மாவை அப்படின்னு செல்விகிட்ட சொன்ன உடனே செல்வி ஒன்னு வந்து ஓ அவ்வளோவா அவர் கூச்சப்பட்டுட்டு அவங்க அம்மாவை பேச சொன்னாராங்கிறாங்க என்ன பேசுற என்ன விஷயம் அப்படின்ட்டு வந்து அமிர்தாவையும் கூப்பிட்டு அவருக்கு பிறந்த நாள் வருது நம்ம வந்து அவருக்கு ஸ்பெஷலாக ஆச்சு பண்ணணும் பெருசாக ஸ்பெஷலாக பண்ணணும்னு ஓ அவ்வளோதானா அதுக்கு தான் கூப்பிட்டாங்களா அப்படின்னா ஆமா நமக்கு தான் வந்து சமையல் ஆர்டர் நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம சமைக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்ல அப்படிங்கிறாங்க செல்வி நம்ம ஆனால் சும்மா ஸ்பெஷலாலாம் விடக்கூடாது ஸ்பெஷலாக சூப்பராக பண்ணு ஏன்னா அவரே ஸ்பெஷல் தானே அப்படின்னு ஓ அவர் ஸ்பெஷலாக அப்படி இப்போ திருப்பி சந்தோஷப்படுறாங்க ஆமா அவர் ஸ்பெஷல் தான் அந்த ராமேஸ்வரி ஸ்வீட்டோட வேறு ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சு சூப்பராக ஒரு டிஷ்ஷெல்லாம் செய்ய போகிறேன் அப்படி இப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்காது என்னென்ன செய்யலாம்னு அவங்க எழுதிட்டு இருக்கும்போது பாரு அக்கா வந்து பழனிசாமி யோசிச்சு யோசிச்சு திரிக்கிறாங்க அவருக்கும் இவங்கள பிடிச்சிருக்கு இவங்களுக்கு வந்து அவரை வந்து ஃப்ரெண்டுக்கு மேலே நட்புக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து செல்வி அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க அமிர்தா உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அப்படி இருந்தால் சந்தோஷம் தாங்க ஆனால் அவங்க சொல்லாமல் நம்மளா வந்து இதை பற்றி பேசக்கூடாதுக்காக நல்லதில்லை அப்படின்னு வந்து டீசெண்டாக சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் நம்ம கோபிநாத் அவர்கள் இப்படி தான் இத்தனை வருஷம் பிசினஸ் செஞ்சாருங்கிறது நமக்கு புரியவே இல்லை அவர் வந்து முன்னாடி காமிச்சதுக்கும் இப்ப காமிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தற்குரியா முட்டாளா பைத்தியமா காமிக்க ஆரம்பிச்சிடறாங்க அதாவது நீங்க ரொம்ப செல்லம் கொடுத்து ரொம்ப தான் இந்த ஷெஃப் அது வரல அப்படின்னு வந்து ராதிகா சொன்ன உடனே ஷெஃப் உடனே வர சொல்லணும் வர வச்சு என்ன நினைச்சிட்டீங்க உங்க மனசுல நீங்கள் எவ்வளவு பெரிய ஷெஃபா வேணாலும் இருக்கலாம் ஆனால் இங்கே டிசிப்ளின் முக்கியம் பிஹேவியர் முக்கியம் எது சொல்லாமல் என்னன்னா லீவ் போட்டீங்கன்னா நான் யாரும் கூட பார்க்க மாட்டேன் வேலைய விட்டு தூக்கிடுவேன் மரக்டர் அவர் முகமே மாறிடுச்சு ஒன்று ராதிகா சும்மா இருங்க சும்மா இருங்க நீங்கள் போங்க சார் நீங்கள் நான் அனுப்பிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் போவீங்களா கரெக்டாக கேர்ஃபுல்லாக நடத்தணும் அப்படின்னா வந்து ஒழுங்காக ரெண்டுக்கும் இடையில் நடத்தணும் இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது அப்படின்னு உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன என்ன சொன்னாலும் திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காரு இதெல்லாம் நடந்து முடியுது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போது இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி க கவலையாகவே இருக்குது ஜெனிக்கு ஏன்னா வந்து செடியன் ஏழு மணிக்கு வரேன்னார் குழந்தையை தூங்க வச்சுட்டு அவங்க நேராக கிளம்பி கீழே வராங்க மா மாடியில் தூங்குறா அப்படின்ட்டு வந்து வானம் வாசலை வாசலை பார்க்குறாங்க ஏழு மணி ஆக போகுது இன்னும் செடி எனக்கானா செடி எனக்கானாம் செடி காணான்ட்டு இன்னும் என்ன உட்காரு உட்காருனா இல்லை இல்லை சும்மா தான் பார்த்தேன் சும்மா தான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னாலும் கூட அவங்க முகத்திலே வந்து ஒரு பெரிய கவலையே இருக்குது ஸோ அவங்க அதை பார்த்து என்ன நடக்குது எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுது இப்போ பாக்கியாவும் வந்துடுறாங்க உள்ள வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு நமக்கு வந்து பழனிசாமியுடைய பர்த்டே இது நம்ம எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டாங்க நம்ம போகலாம்ல அப்படின்னா நம்ம வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வரது எப்படி நம்ம போகாமல் இருக்கிறது கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு வந்து ஈஸ்வரியிலேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஆர்டர் நூறு பேர் சமைக்கிறதுக்கு ஆர்டர் கிடச்சதுக்கும் வந்து கங்க்ராட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நூறு பேரில் இவங்கள ஒரு பத்து பஞ்சு பேர் இருப்பாங்களா ஸோ அதெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தை வந்து பார்த்தா இன்னும் செடி வாசியே வாசையே இருக்காங்க இவங்க வந்துடுவான் ஆமா என்னம்மா எல்லா நாளும்மா ஒரே மாதிரி வர முடியும் கொஞ்சம் ஆகும் அப்படின்னா ஆனால் சொல்லலாம் இல்லை ஏழு மணின்னு சொன்னான் இல்லை ஏன் வரல அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே பொழுது செடியன் ஒரு வழியாக வந்துடுறார் வந்தவர் சிரிச்சமேனிக்கே உள்ளார வந்தவுடனே அவங்க கோவமாக கிளம்பி போயிடுறாங்க ஜெனி உடனே இப்போ பாக்கி என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து அவனுக்காக வெயிட் பண்ணா அவளுக்கு வந்து லேட் ஆகணும்னா ஒரு மெசேஜ் அனுப்பிடு கால் பண்ணிவிடு அப்படின்னா இதெல்லாம்மா சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி ஒரு நிமிஷம் ஆகுமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்தை டக்குனு எடுத்து சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சுல அப்படின்னு சொன்னோடனே ஆமா தானே அப்படின்ட்டு இப்போ நேராக செடியன் திட்டு வாங்குறதுக்காக கிளம்பி மேலே போக போறாரு ஆனால் ஜெனியோடைய மனசில் அந்த சந்தேக விதை பெருசாயிட்டே போகுது இது திருப்பி ஒரு குட்டி சண்டையை உண்டு உண்டு பண்ண போகுது இன்னொரு பக்கம் இந்த எழிலுக்கும் அமிர்தாக்கும் குழந்தை வேணும்னு ஈஸ்வரி வேற தனியாக ஒரு பிரச்சனையை பண்ணப் போறாங்கன்னு பல திருப்பங்கள் இருக்க கதையில் ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடு நடுநடுவில் பழனிசாமி பாக்கியாங்கிற கதை விவகாரம் போயிட்டு இருக்கிறத பற்றி கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம்